லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. 26/4/2022 இன்றைய குவைத்தினுடைய சில முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுல முதலாவது பாத்தீங்கன்னா, குவைத்தில பரவலா எல்லா இடங்களையும் போக்குவரத்து விதிகளை மீறக்கூடிய நபர்களுக்கு செக்கிங் நடக்குது. அதே மாதிரி குடியுரிமை சட்டத்தை, அதாவது இங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு விதிகளை மீறக்கூடியவங்க, சட்டத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடியவங்களையும் செக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. அதுலயும் தினசரி ஆட்கள் வந்து பிடிபட்டுகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கடைகளை பொறுத்த வரைக்கும் அந்த சுத்தம் சுகாதாரம் இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் கடைகள்லாம் வந்து செக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா, குவைத் முனிசிபாலிட்டி, அதாவது ஃபர்வானியாவில் இருக்கக்கூடிய ஃபர்வானியா முனிசிபாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கடந்த வாரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் கிரவுண்டில், ஸ்கூல் பார்க்கிங்கில், அதே மாதிரி பொது இடங்களில், இந்த மாதிரியான இடங்கள்லாம் வண்டிகளை வாகனங்களை நிறுத்தி வைக்கிறது, ரொம்ப நாட்களாக நிறுத்தி வைக்கிறது, மக்களுக்கு போக்குவரத்துக்கு இடையூறாக நிற்கிறது, இந்த மாதிரியான வாகனங்களை கிட்டத்தட்ட 330 வாகனங்களை வந்து பறிமுதல் செஞ்சுருக்காங்க. இந்த ஃபர்வானியா அந்த முனிசிபாலிட்டியிலேருந்து ஜுலீபல் ஷேக், அதே மாதிரி ஃபர்வானியா, ஹைதான், இந்த சுற்று வட்டாரங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து. அதே மாதிரி உணவு கட்டுப்பாட்டு துறையிலேருந்து சில கடைகள் வந்து ஷர்கில் இருக்கக்கூடிய சில கடைகளையும் பார்த்தீங்கன்னா, அதுல சில ஏதோ முறைகேடு இருக்கிறதா அந்த கடைகளும் அடைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல இடங்கள்லையும் பல விதமாகவும் செக்கிங் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி அடுத்த ஒரு முக்கியமான தகவல், நாளைக்கு புதன்கிழமை இருக்கிறதுனால இந்த வாரத்தினுடைய ஓபன் ஹவுஸ் மீட்டிங், நம்ம இந்திய தூதரகத்தினுடைய ஓபன் ஹவுஸ் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியில இருக்கக்கூடிய பிஎல்எஸ் சென்டர்ல வந்து வச்சிருக்காங்க. இதுக்கு வந்து அனைத்து இந்தியர்களும் வந்து கலந்துக்கலாம்னு சொல்லிட்டு எம்பசில இருந்து இன்வைட் பண்ணிருக்காங்க. இது காலையில 11:00 to 12:00 வரைக்கும் நடக்கும். இதுக்காக வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 10:00 ஓபன் ஆயிரும். இதுல உங்களுடைய முக்கியமான பிரச்சனைகள் சம்பந்தமா நீங்க பேசணும் அப்படின்னா, முன்கூட்டியே வந்து உங்களுடைய சிவில் ஐடி நம்பர், பாஸ்போர்ட் நம்பர், உங்களுடைய டீடைல், போன் நம்பர், மெயில் ஐடி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இந்த அபிஷியல் இந்த மெயில் ஐடிக்கு வந்து உங்களுடைய அந்த டீடைல் எல்லாம் அனுப்பி உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லிட்டு நீங்க அங்க போய் டைரக்டா இந்த பிரச்சனை சம்பந்தமா பேச முடியும். அவ்வளவு நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பரோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.